ஹலோ வியூவர்ஸ், போன வீடியோவில் நம்ம வர்க்கலாங்கிற ஒரு பிளேஸை பற்றி பார்த்தோம். அந்த வீடியோவோட லாஸ்ட்டில் வர்க்கலா ஸ்ரீ ஜனார்தன சாமி டெம்பிளோட ஸ்தல வரலாறு சொல்கிறதா சொல்லியிருந்தேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அந்த ஸ்தல வரலாறு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் வர்க்கலா பிளேஸோட வீடியோ பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பார்த்துருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முந்தைய காலங்களில் பிரம்மா பகவான் ஒரு நெருப்பு யாகம் செய்ய பூமிக்கு வந்தார். அவர் அதை தற்போதைய வர்க்கலாவில் செய்தார். யாகம் செய்வதில் அவர் மூழ்கியிருந்ததால் அவர் தனது படைப்பு வேலையை மறந்துவிட்டார். விஷ்ணு பகவான் பிரம்மாவை மிகவும் வயதான மனிதனின் வடிவத்தில் நினைவுபடுத்துவதற்காக வர்க்கலாவுக்கு வந்தார். பிரம்மாவுக்கு உதவி செய்யும் பிராமணர்கள் முதியவரை பெற்று அவருக்கு உணவை கொடுத்தார்கள். ஆனால் அவர் என்ன சாப்பிட்டாலும் அவரது பசி நிறைவேறவில்லை. பிரம்மாவின் உதவியாளர்கள் சென்று அதை பற்றி அவரிடம் சொன்னார்கள். விருந்தினர் விஷ்ணுவே என்பதை பிரம்மா பகவான் புரிந்து கொள்ள முடிந்தது. அவர் உடனடியாக விஷ்ணுவின் அருகே வந்து அவர் அபோஜனம் சாப்பிட முயற்சிப்பதைக் கண்டார். பிரம்மா பகவான் விஷ்ணுவை சாப்பிடுவதை தடுத்து அவரிடம், ஆண்டவரே, நீங்கள் அதை சாப்பிட்டால் இறுதி பிரளயம் இந்த உலகத்தை விழுங்கும் என்று கூறினார். விஷ்ணு பகவான் பிரம்மாவை யாகத்தை நிறுத்தி தனது படைப்பு வேலையை மீண்டும் தொடங்குமாறு கேட்டுக்கொண்டார். அவர் தனது விஸ்வரூபத்தை காட்டினார். இந்த ஒரு நாள் கழித்து நாரத முனிவரும் விஷ்ணுவும் வர்க்கலாவுக்கும் மேலே வானத்தில் நடந்து கொண்டிருந்தனர். அங்கு வந்த பிரம்மா விஷ்ணுவுக்கு வணக்கம் தெரிவித்தார். நாரத முனிவர் மட்டுமே காணக்கூடிய 9 பிரஜாபதிகள் பிரம்மாவை பார்த்து சிரித்தனர். ஏனென்றால் பிரம்மா தனது சொந்த மகன் முனிவர் நாரதருக்கு வணக்கம் செலுத்துகிறார் என்று அவர்கள் நினைத்தார்கள். பின்னர் பிரம்ம பகவான் அவர்களை சரி செய்தார். ஒரு பாவச் செயலை செய்ததில் அவர்கள் சோகமாக உணர்ந்தார்கள். அவர்களின் மீட்பிற்காக ஜெபிக்க சரியான இடம் நாரத முனிவரால் அவர்களுக்கு காண்பிக்கப்படும் என்று பிரம்மா பகவான் அவர்களிடம் கூறினார். நாரத முனிவர் தான் அணிந்திருந்த மான் தோலை பூமியை நோக்கி வீசினார். அது தற்போதைய வர்க்கலாவில் விழுந்தது. பிராயச்சித்தம் செய்ய ஒரு குளத்தை பிரஜாபதிகள் விரும்பினர். நாரத முனிவர் தனது சக்கரத்தை பயன்படுத்தி அங்கே ஒரு குளத்தை உருவாக்க ஆண்டவர் விஷ்ணுவிடம் கோரினார். பிரஜாபதிகள் அங்கே தபஸ் செய்தார்கள். அவர்கள் செய்த பாவங்களுக்காக மன்னிக்கப்பட்டனர். ஆனால் இந்த கோயில் பாழடைந்தது. அந்த நேரத்தில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு அப்போதைய பாண்டிய மன்னர் ஒரு பேயால் பாதிக்கப்பட்டார். அவர் ஒரு யாத்திரை சென்றார். ஆனால் எங்கும் அவருக்கு எந்த சிகிச்சையும் கிடைக்கவில்லை. இன்றைய வர்க்கலாவுக்கு வந்தபோது பாழடைந்த கோயிலின் எச்சங்களை கடலின் ஓரத்தில் பார்த்தார். அங்குள்ள ஆலயத்தை மீண்டும் கட்டுவதாக கூறி இறைவனிடம் பிரார்த்தனை செய்தார். மறுநாள் அவருக்கு ஒரு கனவு வந்தது. மறுநாள் அவர் கடலுக்கு சென்று பாழடைந்த கோவிலுக்கு அருகில் நிற்க வேண்டும் என்று அது கூறியது. அருகிலேயே அவர் கடலில் மிதக்கும் ஏராளமான பூக்களை காண்பார். அங்கு தேடினால் அவருக்கு ஒரு சிலை கிடைக்கும். அவருக்கு ஒரு தங்க கையை உருவாக்கி அதை சிலைக்கு இணைத்து அதை சுற்றி ஒரு கோவில் கட்டும்படி அறிவுறுத்தப்பட்டது. தற்போதைய ஜனார்த்தன சிலை அவர் கடலில் இருந்து மீட்கப்பட்டது. கோயிலை கட்டிய அவர் கோயிலை பராமரிப்பதற்கான விதிகளை வகுத்தார். பல ஆண்டுகளாக இந்த கை மெதுவாக உயர்கிறது என்று மக்கள் நம்புகிறார்கள். சிலை தனது வலது கையில் இருந்து அபோஜனாவை உண்ணக்கூடிய நாள் உலகம் பெரும் வெள்ளத்தை எதிர்கொள்ளும். இந்த கோவிலில் சிவன், கணபதி, சாஸ்தா மற்றும் நாக தேவதா ஆகியோரின் சிறிய கோயில்கள் உள்ளன. சிலை எப்போதும் ஜனார்த்தனா, நரசிம்ம, வேணுகோபாலா அல்லது மோகினி வடிவத்தில் சந்தனம் மற்றும் பூக்களால் அணிந்திருக்கும். சிங்கம் மாதத்தில் வரும் கிருஷ்ணரின் பிறந்த நாள் அஷ்டமி ரோஹிணி இங்கு ஒரு பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. கோயிலின் தெற்கு பகுதியில் 2 மணிகள் கட்டப்பட்டுள்ளன. அதை பற்றிய ஒரு கதையும் உள்ளது. ஒரு டச்சு கப்பல் இந்த வழியில் சென்று கொண்டிருந்தது. திடீரென கப்பல் அனைத்து முயற்சிகளையும் மீறி செல்ல மறுத்துவிட்டது. ஜனார்த்தன கோவிலில் மணி கட்டுமாறு மக்கள் கப்பலின் கேட்டனிடம் சொன்னார்கள். கேட்டனும் அவரது உதவியாளரும் கரைக்கு வந்து மணிகள் கட்டப்பட்டதாக தெரிகிறது. அவர்கள் மணியை கட்டியவுடன் கப்பல் நகரத் தொடங்கியது. மணியில் பொறிக்கப்பட்ட பெயர்கள் பீட்டர் வான் பெல்சன் மற்றும் மைக்கேல் இவரால். இந்த கோவிலில் முன்னோர்களின் வழிபாடு செய்யப்பட்டால் அவர்கள் மகிழ்ச்சியடைவார்கள் என்று மக்கள் நம்புகிறார்கள். இதன் காரணமாக ஜனார்த்தனை பித்து மோக்ஷகன் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.